இருக்கட்டும், இந்த டீமுக்கு வந்து ஏவி கிடையாது, ஆனால் பேரை சொன்னாலே சும்மா அதிருது இல்லை. அந்த மாதிரி வீடியோ மீம்ஸ் டீம் சின்னதாக நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். பொதுவாக வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நியூஸில் கான்ட்ரவர்ஷியல் நியூஸ் அப்படின்னா தொடமாட்டாங்க, ஓரமாக ஒதுக்கி வச்சுருவாங்க. அவங்க ஒதுக்கி வைக்கிற எல்லாத்தையும் எடுத்து இதாண்டா நம்ம கண்டென்ட்டு அப்படின்னு செய்கிற ஒரு டீம் தான் வீடியோ மீம்ஸ் டீம். ஸோ வி வெல்கம் வீடியோ மீம்ஸ் டீம் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஓகே, இந்த டீம் ஃபோக்கஸுக்கு வந்து ஒரு குறிப்பாக ஒரு தீம் இருக்குது, ஒரு டாபிக் மாதிரி இருக்குது, எடிட்டிங் ட்ரால் அண்ட் சோஷியல் மீடியா. ஸோ இந்த ஐ மீன் நான் பார்த்த வரைக்கும் வீடியோ மீம்ஸ் டீம் வந்து ட்ராலிங்கில் வந்து ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஹாட்டாக இருக்கிற ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து இவங்க ட்ரால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற மீம் கிரியேட்டர்ஸ் லைக் பிக்சர் மீம் கிரியேட்டர்ஸோ மற்ற விதமான மீம் கிரியேட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரால் பண்ணி பெருசாக வைரலாக போன ஒரு ஹேஷ்டேக் ஆர் ஒரு நியூஸ் எது? ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு, ஓகே. சொல்லுங்க அதை பத்தி, அது எப்படி எப்படி இப்போ அப்போ கிட்டத்தட்ட நீங்களும் அந்த கோமாளி டீம் மாதிரி தான், அந்த அங்கதான் துவக்கம். ஸோ என்ன பண்ணீங்க, எப்படி வைரல் ஆச்சு? ஆக்சுவலாக இருக்கிற உண்மையை சொன்னோம், அதுதான் உண்மை. அங்கே நடக்கிற உண்மையை சொன்னோம், பொலிட்டிஷியன்ஸ் அடித்த விஷயமா இருக்கட்டும், அண்ட் அங்கே என்னென்ன நடந்தது, அதுக்குள்ளே இருக்க பாலிடிக்ஸ் என்னன்றதை தெளிவாக வந்து கொஞ்சம் லேட்டாக அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக சொன்னோம். ஸோ அதுதான் வந்து நல்ல ஒரு ரீச் கொடுத்தது. ஓகே, ஆக்சுவலி இப்போ வரைக்கும் கூட வீடியோ மீம்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரில. பண்ணுறாங்க ஜிஃப் மாதிரி பண்ணுறாங்க, சின்ன சின்ன லைக் 3 seconds 5 seconds அந்த மாதிரி பண்ணுறாங்க. பிக்சர் மீம்ஸ் தான் இன்னும் மெஜாரிட்டி, அந்த மாதிரி மீம்ஸ் தான் வருது. நீங்கள் வீடியோ சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? யூனிக்காக இருக்கணும். என்னங்க? யூனிக்காக இருக்கும், யூனிக். அண்ட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிக்சர் வந்து டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஏ போடா போடா போட அப்படின்ட்டு தட்டி விடுறதுக்கு ஈஸி. பட் ஒரு வீடியோவை பார்க்கும்போது, அதுவும் வடிவேல் வெர்ஷன் சார், நம்ம சார் ஃபஸ்ட்டு அதை சொல்லிக்கணும்னு நினச்சேன். தலைவர் பிறந்த ஊர் வடிவேல் சார் பிறந்த ஊர், அந்த ஊருக்கு நாங்கள் வந்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ தலைவரை வச்சு பார்க்கும்போது காட்டுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்ப்பாங்க, காமெடியாக காட்டுறோம். கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை காமெடியாக காட்டும் போது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பார்த்து சிரித்து சிந்திப்பாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம், அதுதான் மெயினான ஒரு மோட்டிவ் எங்களுக்கு. ஸோ வடிவேல் சார் ஆல்ரெடி உங்களோட மீம்ஸ் எதாவது பார்த்துருக்காரா இல்லை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? பார்த்துருக்காரு. பார்த்துருக்காரா? பார்த்துருக்காரு. அது வந்து நியூஸ் உங்களுக்கு வந்திருக்கு? ஆ, நியூஸ் வந்துருக்கு. பார்த்துட்டு என்ன சொன்னார்? மீட் பண்ணோம் ஒரு தடவை, நாங்கள் கேட்டிருந்தோம், ஆக்சுவலாக நாங்கள் ஒரு விஷயம் கேட்டிருந்தோம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி வரா மாதிரி இருக்குது, பட் வந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் வேறு எதுவுமே இல்லை. சிறப்பு. ஒரு ஒரு காமனான சேயிங் என்னென்னா, வடிவேல் சார் தன்னோட சினிமாவில் பண்ண விஷயங்களுக்கு காப்பிரைட் பண்ணியிருந்தார், ட்ரேட்மார்க் ஐபிஆர் பண்ணியிருந்தார் அப்படின்னா, எல்லா மீம் கிரியேட்டர்ஸும் ஆளுக்கு 1 ரூபாய் ஒரு நாளும் கொடுத்தாலே அவர் வந்து கோடீஸ்வரர் ஆவார்ன்ற மாதிரி ஒரு சேயிங் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் அந்த மாதிரி சொல்லாததால் தான் இன்னும் அந்த லெவல் லெஜண்ட்லே இருக்கார். சிறப்பு 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 சார். ஆ, இதுக்கெல்லாம் கைத்தட்டும். நான் சில கோரான விஷயத்துக்கு வரேன். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீம் தான் கண்டிப்பாக. இப்போ மற்ற மீம் கிரியேட்டர்ஸை விட நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், அதாவது தனித்துவமாக நீங்கள் தள்ளி நிற்கணும், வித்தியாசமாக நிற்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறது உண்டா? நாங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன், எந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தாலும் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு பின்னால் கோராக என்ன நடக்குது, இன்ஸ்டண்ட்டாக நடந்த உடனே ஒரு பீம்ஸ் ஒன்று போட்டாலும் அது பேக்ரவுண்டில் என்னென்ன வேல்யூஸ் நடந்திருக்கு, பின்னால் ரியாலிட்டி என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 1 week கேச்சு ஒரு வீடியோ வரும். அதில் அந்த அதுதான் மேக்ஸிமம் ரீச் ஆகும், அந்த அது ரியாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். என்னன்னா, இன்னைக்கு நியூஸ் ஜேர்னலிசம், அதாவது டிவியோ பிரிண்ட்டோ, அதில் இருக்க ஜேர்னலிசமே ரிசர்ச் பண்ணாமல் சுட சுட நியூஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. சில முக்கியமான மரணங்கள் நடந்தபோது கூட ப்ராப்பராக ஃபேக்ட் செக் பண்ணாமல் ப்ரைம் டைமில் வந்திருக்கு. மீம் கிரியேட்டர்ஸ் மேலே என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அவங்க தான் எந்த ரிசர்ச்சும் இல்லாமல் டபக் டபக்குன்னு போட்டுடுறாங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, 1 வாரம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, மீம்ஸ் வெர்சஸ் நியூஸ்? மீம்ஸ் நியூஸ்ன்னில் எந்த ஒரு விஷயம் வந்தாலும், நியூஸில் வந்தாலும் சரி, பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இது உண்மையான்றதை கண்டிப்பாக அனலைஸ் பண்ணணும். நான் டிவிலையோ இல்லை வீடியோ மீம்ஸ்லையோ இல்லை மீம்ஸ் எனி சோஷியல் மீடியாவில் வர விஷயமா இருந்தாலும் சரி, நான் அப்படியே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையை நான் அனலைஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து மெயினான விஷயம் வந்து டிஆர்பி
டிஆர்பிக்காக என்ன வேணா பண்ற சேனல்ஸ் இருக்கிற மத்தியில மீம் கிரியேட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு அதிகமா இருக்கு. நியூஸை விட மீம் நம்புற இது அதிகமா இருக்கு. ஸோ அதனால வந்து எடிட் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கும். எங்களோட எடிட் ஸ்டைல வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வடிவேல் சார் காட்டுறதா இருக்கட்டும், நடக்கிற விஷயங்களை வந்து வடிவேல் சார் ஃபேஸ் வச்சு காட்டுறதா இருக்கட்டும், அவரோட எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு இதுதான் உண்மையா மக்கள் யோசிக்க வைக்கலாம். ஸோ அந்த விஷயத்தால வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ரீச் கம்மி, நியூஸை விட மீமில் கொஞ்சம் நம்பிக்கை வர வைக்குது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிற கண்டென்ட், அதாவது நீங்கள் எடுத்துக்கிற ஹேஷ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப வீரம் இருந்தால் தான் அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்க முடியும். பொதுவாக மீம் கிரியேட்டர்ஸ் வந்து லேசாக மேலோட்டமாக டச் பண்ணிவிட்டு நாலு பேர் சிரிச்சாங்களான்னு தான் போகிறாங்க. நீங்கள் எடுக்கிறதுல ரொம்ப கோரான ஹாட்டான இஷ்யூஸ் எடுக்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மீ டூ பற்றி நீங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கீங்க, ஒன்று. ரெண்டாவது வந்து ஒரு டாப் ஸ்டார், ஒரு தமிழ்நாட்டில் டாப் எயிட் இருக்கிற ஒரு ஸ்டார், அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து வந்து மீம்ஸ் போடுறீங்க. இல்லை, இது வந்து என்னென்னா இந்த கான்ட்ரரி, அதாவது எல்லாரும் ஒரு டைரெக்ஷனில் இருப்பாங்க, அதையே நம்மளும் சொல்கிறதுக்கு பெரிய வீரம் தேவையில்லை. பட் கொஞ்சம் பேர் ஒரு மைனாரிட்டி ஒப்பீனியனை வந்து அதை நம்பி நீங்கள் தொடர்ந்து மீம்ஸ் நீங்கள் போடுறீங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது? உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வரும், உங்களுக்கு மோட்டிவேஷன் எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எதிர்ப்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது ப்ரோ. ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணோம், அது என்ன வீடியோன்னு சொல்ல விரும்பல. ரிலீஸ் பண்ணி அன்றைக்கி நைட்டே என்ன ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு நல்ல தூக்கம், ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும், ஃபோன் வருது. ஹலோ அஸ்வின் சார், நாங்கள் ஆமாம் சார், ஒரு 100 வார்த்தை எழுதி வச்சுருப்போன்னு நினைக்கிறேன், லைனாக திட்டினான் ஞாபகம் இருக்கு இன்னும் எனக்கு, பச்சை பச்சையாக திட்டுறான். நானும் உட்காந்து சொல்லுங்கள் சார், ஓகே அப்புறம் அப்படின்ட்டு ஓகே. காதில் வந்து ரத்தம் வராத குறை ப்ரோ, அவ்வளோ திட்டினான். ரெண்டாவது ஆள் திட்டினா, மூணாவது ஆள் திட்டினா, நாலு திட்டு திட்டு போடா திட்டிட்டு போடா அப்படின்ற மாதிரி. அஞ்சாவது நாள் ஒருத்தன் ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணி ப்ரோ அஸ்வின் ஆனான், ஆ சொல்லுங்கள் ப்ரோன்னு, ப்ரோ நான் உங்கள் ஃபேன் ப்ரோ, உங்களை திட்டுறதுக்கு நீங்கள் அவ்வளோ இதுவாக ஜாலியாக எடுத்துக்கிறீங்களா, அதுக்காகவே நான் உனக்கு ஃபேன் ஆகிட்டேன்னா. அப்போது தெரிஞ்சு போகிறேன், அட்ரா அடி எவ்வளோ எனக்கு அடி வாங்க அதை ஏரியாவே கிடையாது, சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோ நீ தடிக்க வர நீங்கள் வரவே இல்லைன்ற லெவலுக்கு ஆகிட்டு போடான்னு தெளிச்சு விட்டோம், அவ்வளோதான் போச்சு, அந்தளவுக்கு ஆகிடுச்சு. ஒரு கைப்பிள்ளையாகவே வாழ்கிறீங்க, அவ்வளோதான் ப்ரோ. சிறப்பு. இன்னொரு ஒரு, அதாவது இன்னொரு ஒரு விஷயமும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு ஹேஷ்டாக்ஸ் ஆர் டாபிக்ஸ் வந்து லைக் மீ டூ அண்ட் ஒரு பிரபலமான ஸ்டார், இதை தாண்டி இங்கே இன்டர்நேஷ்னலாக ஹாட்டாக இருக்கிற நியூஸ் பற்றி நீங்கள் போடுறீங்க. பொதுவாக தமிழ்நாட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா, நமக்கு தமிழ்நாட்டை தாண்டி பெரிய கவலைகள் இல்லை, மேபி ஓரளவுக்கு நேஷனல் இன்டர்நேஷ்னல் விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக தொடரதில்ல, அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி பண்ணுறதில்ல. நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் கான்ட்ரவர்சி பற்றியும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பேஜில் வந்து எல்லாருமே மைக்கேல் ஜாக்சன் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராச்சும் அதை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா அவங்கள எப்படி இப்படிலாம் பிரிக்கலான்றதை ஃபஸ்ட் யோசிப்போம், என்ன தப்பு சொன்னாங்க, அது உண்மைன்றத மெயினாக சொல்லி ஆகணும்ல, மக்கள் வந்து நம்பும்போது நம்ம அது என்ன உண்மைன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதை பற்றி விசாரித்தோம், யார் தப்பாக சொன்னா அப்படின்றவங்கள ஃபஸ்ட்டு பிடிச்சோம், அவங்க என்ன தப்பாக சொன்னாங்கன்றதை அடுத்து பிடிச்சோம், அதுக்கு என்ன உண்மைன்றத ஒரிஜினலாக இருக்க ரிசர்ச் ஃபுல்லாக பண்ணி பிபிசியில் வந்து பிரச்சனை வந்துச்சு, ஹெச்பிஓ நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க, பட் அதெல்லாம் கண்டுக்கல. எங்களுக்கு உண்மை தெரியணும், சொன்ன விஷயம் தப்பு அப்படின்றத நீ ஒத்துக்கிற வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம்ன்ட்டு பண்ணோம், அது வந்து நடந்துச்சு, நல்லாவும் போச்சு அது. ஓகே, இப்போ நீங்கள் சில த்ரெட்ஸ் எல்லாம் சாதாரணமான ஆட்கள்கிட்டருந்து வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்போ நியூஸ் வெர்சஸ் மீம்ஸ், அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசுகிறோம், அந்த இடத்துக்கு தான் வரும். இப்போ சில நியூஸ் சேனல்ஸ்லாம் உங்ககிட்ட ஏதாவது நீங்கள் இப்படி போடுறீங்க, உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும், உங்களுக்கு நீங்கள் ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் ஏதாவது கேள்விகள் வருதா? கேள்வி நிறைய வரும் ப்ரோ. கேட்கும்போது ஆடியன்ஸ் அதுக்கு எங்கள் ஆடியன்ஸே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் சொல்கிற நியூஸை விட இவங்க சொல்கிற நியூஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தப்பாக இருந்தாலும் அது பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வெரிஃபை உங்களோட நல்லா வெரிஃபை பண்ணி போடுறாங்கன்ற அளவுக்கு அவங்களே சொல்லிடுறாங்கன்றதை அந்த பிரச்சனையை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, சிம்பிள், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கமெண்ட்ஸ் வந்து நம்ம சக்ஸஸ் ஆன லெவல் போகிற வரைக்கும் அது எல்லாத்தையும் தள்ளி வச்சாலே போதும், கரெக்டான இடத்துக்கு போய் நம்ம ரீச் ஆகிடலாம். சிறப்பு சிறப்பு. என்னோட இன்ட்ராக்ஷன் முடிஞ்சிச்சு, த ஃப்ளோர் இஸ் ஓப்பன் ஃபார் க்வெஸ்சன்ஸ், ஆடியன்ஸ் கேன் ஆஸ்க் தேர் க்வெஸ்சன்ஸ் டு வீடியோ மீம்ஸ் டீம். எஸ், உங்கள் கேள்விகளை நீங்கள் தொகுக்கலாம். மைக் ப்ளீஸ். மைக் எடிட் பண்ணுற எல்லாமே அவன் தான் பண்ணுறான், ஆனால் அவ்வளோ யூடியூப்பில் போய் போய் ரொம்ப போயிட்டான்னு வச்சிங்களேன். இப்போ இந்த காப்பீட் கிளைம் வருது இல்லைங்களா, இப்போ வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைக் காப்பீட் ஸ்ட்ரைக் ரெண்டு கொடுத்துருக்காங்க, இது அவனுக்கு மாண்டேஷன் ஆனால் இருக்குது, இது சம்மந்தம் உங்களுக்கு மாதிரி அனுபவம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துங்களேன். எங்களுக்கு மொத்தம் எத்தனை சேனல் டெல்டா இருக்குன்னு தெரியுமா? 16வது சேனல் நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். ஒன்று போச்சா, ஒன்று 100K 60K 70K நம்ம சப்ஸ்கிரைபர் மேட்டராகவே எடுத்துக்கூடாது, சொல்கிற விஷயம் ரீச் ஆகுதான்றது மட்டும்தான் பார்க்கணும். ஸோ 16 சேனல் இது வந்து 17வது சேனல், நாங்கள் ஹாப்பி பர்த்டே கொண்டாடி அதை கட் பண்ணலான் இருக்கோங்க, அதான் போயிட்டே இருக்கும். 2.0 3.0 4.0 5.0 அழியவே கிடையாது, எங்களை அழிக யாராலையும் முடியாது. யோ, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஒரு வாட்டி டெலீட் ஆகிட்டு அடுத்த வாட்டி வளர்ற அந்த சப்ஸ்கிரைபர் ரேட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
ஃபாஸ்ட்டாக இருக்கும் வளர்றது. ஒரு சேனல் டெலீட் ஆகி திருப்பி சப்ஸ்கிரைபர்ஸ் பில்ட், ஒவ்வொரு ரஜினி பாட்டாக வாழ்ந்துக்கிட்டே போயிட்டு இருக்கீங்க. சிம்பிள் ப்ரோ, சிம்பிளாக எடுத்துக்கிட்டா சிம்பிளாகவே போகும் ப்ரோ. சரி, இப்போ எனி அதர் க்வெஸ்சன்ஸ்? இப்போ சேனல் வந்து டெலீட் ஆகுதுல்ல, ஸோ அதே மெயில் ஐடியில் தான் நீங்கள் திரும்பி ஓப்பன் பண்ணுவீங்களா, இல்லை புதுசு புதுசாக மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி புது புது சேனலாக ஓப்பன் பண்ணிட்டு வருவீங்களா? கூகுளே வெறுத்துரும் ப்ரோ, சீரியஸாக சொல்லணும்னா. எத்தனைடா ஓப்பன் பண்ணுவீங்கண்ணா, பாவண்டன்ற அளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருப்போம். புதுசு புதுசாக ஐடி கிரியேட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு தான் இருப்போம். இப்போ வந்து அது எல்லாத்தையுமே ஒரே ஐபி கீழே தான் பண்ணிட்டு வரும். அதே ஐபி கீழே. ஸோ நம்ம ஐபி வந்து அவங்க ட்ராக் பண்ணி அதில் பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் ப்ரோ, அதுவும் ஆகும். ஆச்சுன்னா இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம். யோசிக்க துப்புனா தொடச்சி போன்ற சார் கான்செப்ட் தான். இப்போ உங்களுக்கு சேனல் பிளாக் ஆகிருக்குல்ல, அதில் வர அமௌண்ட் இருக்குல்ல மானிட்டைசேஷன் ஐட்டம் ப்ரோ? மானிட்டைசேஷன் பற்றி கவலைப்பட மாட்டோம். ஆக்சுவலாக வந்து ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் மானிட்டைசேஷன் வரும். இந்த மாதிரி சேனல்ஸ்க்கு மானிட்டைசேஷன் கிடையாது. விலை கொடுத்து யாரும் எங்களை வாங்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நீங்கள் வரைக்கும் அமௌண்ட் எடுத்தது கிடையாது? அமௌண்ட் எடுத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் இதை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அமௌண்ட் வந்து இதுவும் நிறைய பேர் கேட்குறாங்க, யார்கிட்ட காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணுறியா, காசு வாங்கிட்டு ஒர்க் பண்ணா, காசு வாங்கிட்டு நான் ஏன்டா உண்மையை சொல்லணும், பொய் சொல்லணும்டா, காசு வாங்குறோம் பொய் சொல்லுவான் அது இல்லை ப்ரோ, யார் தப்பாக நினச்சிக்கோன்னா காசு வாங்கிட்டு பொய் சொல்லலாம், ஆனால் உண்மை சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது மானிட்டைசேஷன்ல ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கும். மானிட்டைசேஷன் எங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு சேனலும் ரன் பண்ணுறோம், வீடியோ மீம்ஸ் அப்படின்ட்டு இன்னொரு சேனலில் நாங்கள் ஆக்ட் பண்ணுறோம், ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கெச் வீடியோஸும் பண்ணிட்டு இருக்கோம், அதில் மானிட்டைஸ் ஆயிடுச்சு. அண்ட் மூவி ப்ரொமோஷன்ஸ், மார்வல் வரைக்கும் மூவி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறோம், அதுக்கும் வந்து அதில் வழியாக எங்களுக்கு சேனல்ஸ்க்கு ரன் பண்ணுறோம். 150+ மூவிஸ் வந்து இதுக்கும் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் வீடியோ மீம்ஸ், அதே சேம் நேம், சேம் சேம் நேம் தான். அதான் ஒரு சொன்னார்ல 17.0 18.0 போயிட்டே இருக்கும். Okay, thanks. Sirup, that's it.